ஹாய் ஹலோ வெல்கம் டு தேடே ரிப்போர்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போறது காஞ்சுரிங் கண்ணப்பன் படத்தினுடைய விமர்சனத்தை பற்றி தான் பார்க்க போறோம் ஒரு தனித்துவமான முன்மாதிரி மற்றும் கண்ணியமான சிரிப்புகளுடன் கூடிய திகில் நகைச்சுவை திரைப்படம் தான் காஞ்சுரிங் கண்ணப்பன் ஒரு இளைஞனுக்கு சபிக்கப்பட்ட கலைப்பொருளின் மீது ஆசை வருகிறது இதன் விளைவாக அவன் தூங்கும் ஒவ்வொரு முறையும் பேய் அரண்மனைக்கு கொண்டு செல்லப்படுகிறான் திகில் திரைப்பட ரசிகர்களுக்கு காஞ்சுரிங் கண்ணப்பன் ஒரு அருமையான படைப்பு என்றே நாம் சொல்லலாம் திகில் திரைப்பட ரசிகர்களுக்கு காஞ்சுரிங் கண்ணப்பன் ஒரு அருமையான படைப்பு என்றே நாம் சொல்லலாம் ஒவ்வொரு திகில் படத்திலும் கதாபாத்திரங்கள் நிஜ உலகில் ஒரு இடத்தில் சிக்கிக்கொள்கின்றனர் ஆனால் இங்கே அவர்கள் ஒரு கனவு உலகில் சிக்கிக்கொள்கிறார்கள் அவர்கள் எழுந்திருக்கும் வரை அவர்கள் இடத்தில் பேய்களை சமாளிக்க வேண்டும் அந்த உலகில் அவர்களுக்கு என்ன விதி நேர்கிறதோ அது நிஜ உலகிலும் பிரதிபலிக்கும் தன்னையும் தன் குடும்பத்தையும் பேய்களிடமிருந்து காப்பாற்ற முடியுமா படத்தினுடைய கதாநாயகன் கண்ணப்பன் அதாவது கே பி சதீஷ் ஒரு கேம் டிசைனர் வேலைக்காக ஆசைப்படுகிறார் அவரது குடும்பத்தில் ஓய்வு பெற்ற தந்தை ஆஞ்சநேயன் அதாவது வி டி கணேஷ் தாய் லக்ஷ்மி மற்றும் எதற்கும் உதவாத மாமா சேகர் ஆகியோர் இத்திரைப்படத்தில் நடித்துள்ளார்கள் அவர் ஒரு மர்மமான பொருளின் மீது தடுமாறியதன் விளைவாக அதற்கு பலியாகிறார் இந்த சாதனம் அவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் இரண்டு பிரிட்டிஷ் பெய்களால் வேட்டையாடப்பட்ட ஒரு அரண்மனை மாளிகைக்கு கொண்டு செல்கிறது நிஜ உலகில் அவன் விழித்தழும் போதெல்லாம் அங்கிருந்து விலகிச் செல்ல முடியும் என்றாலும் அங்கே அவனுக்கு என்ன நடந்தாலும் அது அவன் மீது ஒரு அடையாளத்தை விட்டுச் செல்லும் எனவே அவர் அங்கு இறந்தால் அவர் இங்கேயும் இறந்து விடுவார் டைரக்டர் செல்வின் ராஜ் சேவியர் இந்த பரபரப்பான முன்மாதிரியை பயன்படுத்தி நகைச்சுவை கலைஞர்களினுடைய கூட்டத்தையும் பயன்படுத்தி ஒரு திகில் நகைச்சுவையை கொடுத்திருக்கிறார் உண்மையில் படத்தின் முக்கிய பலம் என்றே நாம் சொல்ல முடியும் மேலே குறிப்பிட்டுள்ள நடிகர்களை தவிர போராடும் மனநல மருத்துவராக ரெடின் கிங்ஸ்லியும் பணத்திற்காக ஹீரோவுக்கு பின் வரும் டெவில் ஆம்ஸ்ட்ராங் என்ற நகைச்சுவையான பெயருடன் ஆனந்தராஜும் உள்ளூர் ரவுடியாகவும் உள்ளார்கள் மறுபுறம் நாசர் மற்றும் ரெஜினா காசன்ட்ரா பேயோட்டுபவர்களாக மிகவும் நேர்த்தியாக நடித்திருந்தார்கள் ஒவ்வொரு கதாபாத்திரங்களும் இந்த பொருளுக்கு பலியாகும் போது அவர்கள் அனைவரும் கனவு உலகில் முடிவடைகிறார்கள் அங்கு அவர்கள் முயற்சி செய்து மந்திரத்தை உடைக்க உதவும் ஒரு சாவியை பெற வேண்டும் அந்த சாவியை அவர்கள் பெற்றார்களா இல்லையா என்பதுதான் இந்த திரைப்படத்தினுடைய கதையாக அமைந்துள்ளது திகில் மற்றும் காமெடி படமாக இயக்குனர் இதை சமமாக கருதி இருந்தாலும் நகைச்சுவைகளை இன்னும் சற்று கூட்டியிருக்கலாம் என்றே தோன்றுகிறது காஞ்சூரிங் கண்ணப்பன் காமெடியும் திகிலும் கூடிய ஒரு மெகாஹேட் திரைப்படம் என்றே நாம் சொல்லலாம் இது மாதிரி சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேர்ட் ஐ ரிப்போர்ட்ஸை பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க